Good morning, students. So today I am going to explain about the chemical properties of cyanide compounds. So in the previous class we discussed about the IUPAC nomenclature and preparation of cyanides, and in this class let us see the chemical properties of cyanides. Cyanides, when it undergoes hydrolysis, what is hydrolysis? Addition of water molecule. So yeah, addition of water molecule na hydration appadina direct a water molecule add aagudhu, whereas hydrolysis appadina decompose aagi, adhaadu water it contains OH, H2O, and the OH ka H2 thaniyavum oxygen thaniyavum bond aagudhu. Seriya, so for example CH3CN ethane nitrate, when it undergoes hydrolysis reaction in the presence of hydrogen peroxide and any basic medium, OH-, it shows that any basic medium, it undergoes partial hydrolysis. Upon water level, H2 nitrogen, oxygen, carbon, it forms what? Amides. Amides and further hydrolysis, it gives what? Acetic acid. This is the basic concept. Cyanide or nitrile compounds, when it undergoes hydrolysis reaction, it gives amide. Amide and further hydrolysis, it gives what? Carboxylic acid. Reduction reaction. Reduction reaction, see, nitriles, when it undergoes reduction in the presence of the catalyst like nickel, otherwise lithium aluminium hydride, it gives amine, primary amine will be ethanamine, will be formed ethanamine, 2H2 molecules, 4 hydrogens, 2 hydrogen carbon, 2 hydrogen nitrogen bond, ethane nitrile will be formed. Next reaction is very very important one, condensation reaction. Idhula first condensation is prop nitrile condensation. இதில் இந்த அடுத்த கண்டென்சேஷன் ரியாக்ஷனுக்கு பேர் வந்து லெர்வின் அண்ட் ஹோசர் அசெட்டைலேஷன். இந்த ரெண்டு கண்டென்சேஷன் ரியாக்ஷனுமே தோஸ் நைட்ரைல் காம்பவுண்ட்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம், அதில் தான் நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் லெட்டர் சி, வென் ப்ரொபீன் நைட்ரைல், நைட்ரைலோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க சி ட்ரிபிள் பாண்டட் என். ஆக்சுவலாக நைட்ரைல் நைட்ரல் குரூப் வந்து சி ட்ரிபிள் பாண்டட் ஆன் தான் இருக்கும், கார்பனுக்கு இங்கு ஒரு பாண்ட் இருக்கும். வென் இட் இஸ் ட்ரீட்டட் வித் சயனைட், வென் இட் இஸ் ட்ரீட்டட் வித் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் சொல்லியிருக்கோம். அப்போ ஒன் மோர் மாலிகுல் ஆஃப் தி நைட்ரல் காம்பவுண்ட், ஒன் மோர் மாலிகுல் ஆஃப் நைட்ரல் காம்பவுண்ட், இந்த சேம் காம்பவுண்ட் ப்ரொபேன் நைட்ரைல தான் இங்கே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நைட்ரைல் காம்பவுண்டில் உள்ள ஆல்ஃபா ஹைட்ரஜன் இட் டிரான்ஸ்ஃபர்டு டு தி நைட்ரஜன் ஆஃப் தி அனதர் ஒன் நைட்ரைல் காம்பவுண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு காம்பவுண்டில் உள்ள ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி எது கூட போயிடுது, அடுத்த காம்பவுண்டில், அடுத்த காம்பவுண்ட் அப்படின்னா அடுத்த நைட்ரைல் காம்பவுண்ட்ஸ் உள்ள நைட்ரஜன் கூட போயிடும். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் தான் அப்படி ஆரோ மார்க் கொடுத்துருக்கேன். இப்போ CH3CH2, இப்போ என்ன ஆகுது, இந்த சி கூட என்ன வந்துடுது, NH. அப்போ சி டபுள் பாண்டட், இப்போ ட்ரிபிள் பாண்டடாக இருந்தது டபுள் பாண்டடாக வருது, மற்றபடி CH, இங்கே CH2 சேஞ்சஸ் இன்ட்டு CH, CH3CN. சரியா, அப்போ இங்கே இமைன் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, NH குரூப் இருக்கிறதுனால அந்த காம்பவுண்டுக்கு பேர் அனுப்புற இமைன் நைட்ரைட், இமைன் நைட்ரேட். இப்போ வாட்ஸ் அ நேம் ஃபார் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 3 இமைனோ 2 மெத்தில் 3 இமைனோ, நம்ம செயின் லாங் செயின் செலக்ட் பண்ணணும், அப்போ திஸ் இஸ் த லாங்கஸ்ட் செயின், 2 3 3 லைன் இருக்கு இமைனோ, 3 2 மெத்தில் பென்டேன் நைட்ரேட், பென்டேன், தெர் ஆர் 5 கார்பன் ஆட்டம்ஸ் இன் த ஸ்ட்ரெச். அடுத்த காம்பவுண்ட் என்ன பார்க்கணும்னா, த நைட்ரைல்ஸ் கண்டெய்னிங் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம், நைட்ரைல்ஸ் கண்டெய்னிங் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம், வென் இட் இஸ் ட்ரீட்டட் வித்
and ester in the presence of soda amide with ether to form a ketonitrile. இப்ப இங்க ஒரு காம்பவுண்ட் பார்க்கலாம். எத்தில் ப்ரோபியோனேட், தட் இஸ் தன் எஸ்டர், வென் இட் இஸ் ட்ரீட்டட் வித் மீத்தேன் நைட்ரைல். அப்போ அந்த சி டூ ஹெச் ஃபைவ் குரூப்பை எது ரீப்ளேஸ் பண்ண போகிறதுனா மெத்தில் சைனைடு. மெத்தில் சைனைட்னா சிஹெச் டூ சி, சி டூ ஹெச், சி டூ ஹெச் ஃபைவ் ஓ, அதாவது ஈத்தாக்சைடு குரூப் ஃப்ரம் தி எஸ்டர், இட் கம்பைன் வித் ஹைட்ரஜன் ஆஃப் தி ஈத்தேன் நைட்ரைல் டு ஃபார்ம் வாட், தி எத்தனால். எத்தனாலாக மாறிடும். அப்போ மீதி உள்ள ப்ராடக்டை நம்ம எழுதணும். இந்த ரியாக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா, கீட்டோ நைட்ரைலுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த கால்ட் அஸ் வாட், திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் வாட், லெர்வைன் அண்ட் ஹோசர் அசிடைலேஷன் ரியாக்ஷன், அண்ட் த ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இஸ் வாட், த்ரீ கீட்டோ பென்டேன் நைட்ரைல். த்ரீல கீட்டோ குரூப் இருக்கிறதுனால த்ரீ கீட்டோ பென்டேன் நைட்ரைல். ஓகே, ஸோ தீஸ் டூ ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அல்கைல் ஐசோசைனைடு. அல்கைல் ஐசோசைனைடு, இந்த அல்கைல் ஐசோசைனைடு வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி, அதோட ஐயூபேக் நார்மல் கிளேச்சரை பார்க்கலாம். அதோட ஐயூபேக் நார்மல், நார்மல் கிளேச்சர் ஆஃப் ஐசோசைனைடு. அல்கைல் ஐசோசைனைடுக்கு காமன் நேம் தான் ஐசோசைனைடுன்னு கொடுப்போம். ஐயூபேக் நேமில் அதை கார்பைலமின்னு சொல்லுவோம். சிஹெச் த்ரீ என்சி மெத்தில் ஐசோசைனைடு, சிஹெச் த்ரீ சிஹெச் டூ எத்தில் ஐசோசைனைடு, இது ப்ரொபைல் ஐசோசைனைடு, ஃபினைல் ஐசோசைனைடு. அப்போ இதுக்கு எப்படி நம்ம ஐயூபேக் நேம் கொடுக்கணும், மீத்தேன் கார்பைலமின், மெத்தில் கார்பைலமின், எத்தில் கார்பைலமின், ப்ரொபைல் கார்பைலமின், ஃபினைல் கார்பைலமின். சரியா, வெரி சிம்பிள். இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி ஐசோசைனைடு பை கார்பைலமின் ரியாக்ஷன். இந்த கார்பைலமின் ரியாக்ஷன் வந்து டெஸ்ட் ஃபார் த டிஃபரன்ஷியேட் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அமீன், ப்ரைமரி அமீனோட டெஸ்ட்டு நம்ம கொடுத்தோம். ப்ரைமரி அமீன் ஒன்லி வென் இட் இஸ் ட்ரீட்டட் வித் குளோரோஃபார்ம் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இட் கிவ்ஸ் வாட் கார்பைலமின் அப்படின்னு பார்த்தோம். அதே ரியாக்ஷன் அது வந்து மெத்திலமீன் வச்சு எழுதலாம், இல்லை அணிலின்னு வச்சு எழுதலாம். மெத்திலமீன் எட்யூஸ் வாட் மெத்தில் ஐசோசைனைடு வென் இட் இஸ் ட்ரீட்டட் வித் குளோரோஃபார்ம் அண்ட் கேஓஹெச். எத்திலமீன் வென் இட் இஸ் ட்ரீட்டட் வித் குளோரோஃபார்ம் அண்ட் கேஓஹெச் எட்யூஸ் வாட் அணிலின் எட்யூபியம், வென் இட் இஸ் ட்ரீட்டட் வித் குளோரோஃபார்ம் அண்ட் கேஓஹெச் எட்யூஸ் வாட் ஃபினைல் ஐசோசைனைடு அண்ட் கேசியல் அண்ட் ஃப்ரம் அல்கைல் ஹாலைட். ஒரு அல்கைல் ஹாலைடை சில்வர் சைனைடு வச்சு ட்ரீட் பண்ணுறோம் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ethanol and when it is heated, then what happen, AgBr will be eliminated and the isocyanate group will be combined with that. சரியா, இதில் சைனைடு ஃபார்ம் ஆகும், தட் இஸ் அ மைனர், வெரி மைனர் ப்ராடக்ட், மெத்தில் சைனைடு வில் பி ஃபார்ம் இன் வெரி லெஸ் குவான்டிட்டி. அடுத்தது ஃப்ரம் என் அல்கைல் ஃபார்மமைட், ஃபார்மமைடோட ஃபார்முலா HCONH2, அதில் ஒரு ஹைட்ரஜனை மெத்தில் குரூப் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வாட், என் அல்கைல் ஃபார்மமைடு. என் அல்கைல் ஃபார்மமைட் வென் இட் இஸ் ட்ரீட்டட் வித் பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட் இட் கிவ்ஸ் வாட் மெத்தில் ஐசோசைனைட் அண்ட் ஆல்சோ வாட் வாட்டர், மெத்தில் ஐசோசைனைட் அண்ட் வாட்டர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஐசோசைனோட கெமிக்கல். ஐசோசைனைடு வென் இட் அண்டர்கோஸ் ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் ஆசிட் மீடியம் இட் கிவ்ஸ் வாட் ப்ரைமரி அமீன் அண்ட் ஃபார்மிக் ஆசிட், ப்ரைமரி அமீன் ஆஸ் வெல் அஸ் வாட் ஃபார்மிக். Just you recall this one, when cyanide, when it undergoes hydrolysis, it gives what, initially it gives the amide, then amide converts into what, carboxylic acid. Chariya, inga amine kadachi adukku plus what, carboxylic acid form. Reduction, reduction la isocyanide, it gives what, dimethylamine, it gives what, dimethylamine. அங்கே நம்ம என்ன பார்த்தோம், தி வென் சைனைடு இட் அண்டர்கோஸ் தி ரிடக்ஷன் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல், நம்ம என்னது சொல்கிறோம், சைனைட் காம்பவுண்ட், இட் கிவ்ஸ் வாட், ப்ரைமரி அமீன். வேற ஹியூர் தி ஐசோசைனைட் வென் இட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் எத்தனால் இட் கிவ்ஸ் வாட், செகண்டரி அமீன். ஐசோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸில் கம்பேரிசனில் கேட்டாங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் எழுத தெரியும், ஈக்குவேஷன் எழுதட்டாலும் பரவாயில்ல, கம்பேரிசனில் அந்த பாயிண்ட் வைஸ் எழுத தெரியும். ஹைட்ராலைசிஸ் அப்படின்னு போட்டு டேப்லெட் காலம் ஃப்ரேம் பண்ணணும்,
ஃபர்ஸ்ட் உள்ளதில் ஒன் டிஃபரன்ஸ் சைனட்ஸ், செகண்ட் உள்ளதில் ஐசோசைன். ஹைட்ராலிசிஸில் சைனட்ஸ் வாட் இட் கிவ்ஸ் அமைட், சரியா? அங்கே ஐசோசைனட் சைனைட் கிவ்ஸ் வாட் ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன், சைனைட் கிவ்ஸ் அமைட், ஐசோசைனைட் கிவ்ஸ் அமீன். ரிடக்ஷன் சைனைட்ஸ் கிவ்ஸ் வாட் பிரைமரி அமீன், ஐசோசைனைட்ஸ் கிவ்ஸ் செகண்டரி. ஐசோமரைசேஷன் ஈவன் தி ஐசோசைனைட் when it is heated at 250 degrees Celsius, it converts it isomerized into what? Cyanide. Addition reaction. So it undergoes addition reaction with halogens and sulfur and oxygen. With the sulfur it gives what? Addition reaction, adu kooda appadi add aayum. Ipo NC with S. Appo C double bond S kudukku. Appo adukku peru isothiocyanate. RNC with oxygen. C double bonded oxygen formed ஆகும். ஐசோசைனேட் இது ஐசோதயோசைன். தயோ ரெப்ரசன்ட் ஃபார் சல்ஃபர். அதே மாதிரி ஐசோசைனேட் வென் இட் இஸ் ட்ரீட்டட் வித் ஹாலஜன்ஸ் இட் கிவ்ஸ் த அடிஷன் ப்ராடக்ட், சரியா? ஸோ இன் திஸ் வே வென் ஐசோசைனேட் இஸ் ட்ரீட்டட் வித் த ஹாலஜன் அதர்வைஸ் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் இட் கிவ்ஸ் தி அடிஷன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு த ஃபைனல் டாபிக் இஸ் வாட் யூசஸ் ஆஃப் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் நைட்ரோ ஆல்கைன்ஸோட யூசஸில் குளோரோபிக்ரேட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் இன்செக்டிசைட் அண்ட் 4% சொல்யூஷன் ஆஃப் எத்தில் நைட்ரைல் இன் ஆல்கோஹால் யூஸ் நோன் அஸ் ஸ்வீட் ஸ்பிரிட் ஆஃப் நைட் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபார் தி டையூரேட்டிக். It is used for the diuretic. So these two points are very, very important one. Nitrobenzene, so that is used for manufacturing the explosive substances like TNT as well as what? TNB. Okay, cyanides and isocyanates. Isocyanates and cyanides. Cyanides are very, very important intermediates in the organic synthesis, whereas nitriles are used in the textile industry. That's all.